திரு சத்யா, பொருளாதார நிபுணராக பயிற்றுநராக உங்களுடைய, ஏன்னா அதனால இந்த பேனல்ல ரெண்டு பேரையும் நான் கொண்டு வந்திருக்கேன், சட்ட பஞ்சாயத்தை நான் இணைச்சிருக்கேன். இது வெறுமனே ஒரு அரசியல் விவாதத்தை கடந்து வாட் இஸ் ஃபேக்ட் அப்படின்னு பேசலாம்னு நான் யோசிக்கிறேன். திரு சத்யா, இப்போ கீப்பிங் த பாலிட்டிக்ஸ் அவே, இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு கோட் சுவாமி விவேகானந்தர்ஸ் கொட்டேஷன். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ வந்து ஏழைகள், ட்ரைபல்ஸ், அதுக்கப்புறம் வந்து செருப்பு தைக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், இவங்க மேலே வராங்களோ அன்னைக்கு தான் புதிய இந்தியா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கையை பேஸ் பண்ணி தான் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் 2013 இதை கோட் பண்ணியிருக்காங்க, சுவாமி விவேகானந்தரை. இது ஏன் ட்ரா பண்ணுறேன்னா, இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது அலோகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு மெலிந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் கடன் சுமை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,90,000 க்ரோஸ் இருக்கு. சிறிய குறுக்கீடு சத்யா, நீங்க நம்ம நிதி சுமை பத்தி பேசலாம். வெளிமநிலை மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க நீங்க அதை? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து மொத்த ரெவன்யூ எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஆக்சுவலா பட்ஜெட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது திருப்பி. எப்படின்னா, கவர்மெண்ட்ல இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு கிட்டத்தட்ட 55,000 கோடி சேலரியை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பென்ஷனு, கடன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ மக்களுக்கு போய் சேரல, எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேருது. ஏன் வந்து நிதி சுமை நிறைய வந்ததுன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பே பண்ணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க எஃபிஷியன்சி இல்லாதனால தான் இவ்வளோ கடன் சுமை வந்தது. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர் பேரில் வந்து யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்காக, அது பெரிய விஷயம். ஏன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு ஓப்பன் பண்ணுறதா நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து யூத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியமாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ துறை, எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இன்ஃபேக்ட் ஜாப்ஸ் கிரியேட் ஆகாதுன்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி டு சே, எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை ப்ரொமோட் பண்ணுறதுனால ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எனர்ஜி, யூனியன் கவர்மெண்ட்டோட எனர்ஜி செயல்படணும். இன்றைக்கி பட்ஜெட் அடிக்கையில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட எனர்ஜி தான் பண்ணுறாங்க இன்டெகிரேட் பண்ணி. ஸோ ஸ்டேட்டுங்கிறது வந்து ஸ்டேட் பட்ஜெட்னால மட்டும் டெவலப் பண்ண முடியாது. கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கு. 2014 சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்ற பேசிஸ்ல நித்தி ஆயோகோட அறிக்கையில தான் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க பிஎஃப்எம்எஸ் சிஸ்டம் வழியா. அதனால உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது இன்டகிரேட்டட் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் கொண்டு வர முடியுமே தவிர, உங்களால வந்து யூ கே நாட் டூ இட் அலோன். அது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ணிருக்கணும். காய்கறி விக்கிறவங்களோ கந்து வட்டி வாங்கி ஆனஸ்டா பே பண்றவங்க, அவங்களுக்கு என்ன மாடல் கொண்டு வர போறாங்க கவர்மெண்ட் சொல்லிருக்கணும். அது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் திட்டம், காப்பீட்டு திட்டம் தேவை, மார்க்கெட் ஆக்சஸ் தேவை. நான் நெல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் மதுராந்தகத்தில்னா, இல்லை செங்கல்பட்டில் நெல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மதுரையில் நெல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, அதை கொள்முதல் பண்ணுறது ஒரு நடுத்தரகர். அவர் தான் நிறைய காசு அடிக்கிறார். அவர் பயந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி வித்துடுறார். இதுக்கு எப்படி வந்து சந்தை கொண்டு வந்து இநாமில் இணைக்கணுங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒதுக்கீடு தான் பண்ணுறாங்க. நாலாவது இஷ்யூ, பொருட்கள் யாரும் இங்கே கேட்கல. நீங்கள் ஸ்கூட்டர் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜந்தன அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 34 கோடி மக்களுக்கு ஜந்தன அக்கௌண்ட் இருக்கு. யார் பொருள் கேட்டா, ஸ்கூட்டருக்கு என்ன காசோ அதை கிரெடிட் பண்ணுங்க, அவங்க ஸ்கூட்டர் வாங்கிப்பாங்க. எந்த மாடல் வேணுமோ நீங்க ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறீங்க. ஏன்னா அங்க ஊழல் நடக்குது, அங்க கொள்முதல் பண்ணும்போது ஊழல் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால யார் இங்க பொருள் கேட்கல, கிரைண்டர் கேட்கல, செல்போன், மக்கள் எதுவும் கேட்கல. மக்கள் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தனக்கு வர வேண்டிய பட்ஜெட்டை ஒதுக்கீடு பண்ணி டெவலப் த தமிழ்நாடு தான் கேட்கறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைஞ்சு எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்தாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தாங்களா, மக்கள் கவலைப்படல. எனக்கு வர வேண்டியது வருதா, அவ்வளவுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனால சிஸ்டம் இஸ் கிளீன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட், லெட் மீ கன்க்ளூட். பட்ஜெட் பிரசன்ட் பண்றதே மாத்தணும். ஏன்னா ஒரே கன்ஃபியூஷன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், லா படிச்சிருக்கேன், எனக்கே என்னங்க எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு எஜுகேஷன் பத்தி பிரசன்ட் பண்ணா முழுமையா முடிச்சுட்டு வேளாண் துறைக்கு போகணும், எம்எஸ்எம்இ முடிச்சுட்டு அடுத்த துறைக்கு போகணும். அங்க ஒரு வாட்டி எஜுகேஷன், அங்க ஒரு வாட்டி எஜுகேஷன், எங்க என்ன இருக்குன்னு கனெக்ட் பண்ண முடியல, காலந்து படிக்கிறோம். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸை ஸ்டேட் அசம்பிளியில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். கஷ்டம் ஒன்றும் கிடையாது, காலேஜ் பசங்க பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் மை சஜஷன். பட்ஜெட் ஹஸ் டு அ காமன் மேன், இஃப் இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பட்ஜெட், காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பட்ஜெட் வரணும்.
சோஷியல் ஆடிட் நடக்கணும். காரணம் என்ன சொல்கிறேன், போன வருஷம் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வந்து காசு ஒதுக்கீடு பண்ணாங்க, எலெக்ஷன் நடக்கலை, அந்த காசு எங்கே போச்சு? அப்போது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் மக்களுக்கு போய் சேருதாங்கிறதுக்கு சோஷியல் ஆடிட் கொண்டு வரணும் கவர்மெண்ட் வந்து. இந்த நம்மளுடைய வருமானம் எங்கேருந்து வரணும்னு நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஜிஎஸ்டினால் வருது. ரெண்டாவது வந்து கோயிலில் இருக்கிற கோயிலில் உண்டியில் போடுறாங்கள ஏழைகள், அந்த பணமும் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்மாக்லேருந்து வருது. ஒரு ஸ்டேட் ஜிஎஸ்டி நிதி இன்னும் வரலையே மத்திய அரசு கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, ஸ்டாகர்டா வந்துட்டு இருக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. லாஸ் கம்மியா இருக்கிறதுனால இட் டேக்ஸ் டைம். பட் ஹவர், தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் ரன் பை டாஸ்மாக் எக்கனாமிக்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. 32 பெட்ரோல் ஓடுது, தமிழ்நாடு அரசு சாராயத்துல ஓடுது. 5,000 கடை குறைச்சிருக்காங்க சார், குறைச்சி இன்னைக்கு பண்ணிருக்காங்க. டசன்ட் மேட்டர், மொத்தமா க்ளோஸ் பண்ணுவோம். ஸ்டேட் மேல வரணும்னா மொத்தமா க்ளோஸ் பண்ணும். தட்ஸ் மை பாயிண்ட். 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 18 டிஸ்ட்ரிக்ட் வந்து இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிக்ட். திருப்பூர், சங்ககிரி, நாமக்கல், திருச்செங்கோடு, கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு கான்ட்ரிபியூட் 60% ஆஃப் ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான் இந்த பட்ஜெட்டே. ஒரே சிம்பிள் க்வெஸ்சன் கேட்குறேன், ஜாக்டோஜியை எதுக்கு போகணும்? வை ஷுட் தே கோ ஃபார் ஃபைட்டிங் இந்த ஸ்கூலை விட்டுட்டு ஃபைட் பண்ணணும்? ஒரே சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் பாருங்க, ஒரு டீச்சருக்கு 160 நாள் லீவு. ஒரு டீச்சருக்கு ஒரு நாளைக்கு, இன்னைக்கு கிறிஸ்டோபர் ஆங்கர் பண்றாருன்னா 360 நாள் வேலை பண்றாரு, ஆனா ஒரு டீச்சருக்கு 160 நாள் லீவு. மூணாவது. அது மட்டும் இல்லாமல் பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். நான் என்ன கேட்கறேன், கொடுக்க வேணாம் சொல்லல, நிறைய சம்பளம் கொடுங்க, பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுங்க, பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுங்க. சோ எஃபிஷியன்சி இல்லாதனாலதான் இவ்வளவு கடன் சுமை. கலாச்சாரத்தையும் 32 டிஸ்ட்ரிக்ட் டெம்பிள்ஸ் எவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட 10,000 டெம்பிள்ஸ்க்கு மேல இருக்கு. சோ கலாச்சார ஐடென்டிட்டிக்கு டெஃபினட்டா நான் கன்சர்வேட்டிவ் அப்ரோச், டெஃபினட்டா அவர் சொல்ற மாதிரி 40,000 கோயில்கள் இருக்கு, சின்ன சின்ன கோயில் எடுத்தீங்கன்னா. அப்போ அந்த கோயிலுக்குன்னு ப்ரொமோட் பண்ணும், தமிழ் கலாச்சாரம் வளர்ந்தாதான் தமிழ்நாடு வளர்ந்த மாதிரி. அதனால யூத் ரெடியா இருக்காங்க, இண்டஸ்ட்ரி பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண ரெ
நம்மளுடைய நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.